தென்னகத்தின் விண்ணகரம் என்று போற்றப்படும் மன்னார்குடி ஸ்ரீராஜகோபால சுவாமி திருக்கோயில் இந்தியாவின் உயரமான கோபுரங்களில் ஒன்றாகவும் அறியப்படுகிறது. விஷ்ணு கோயில்களில் நான்காவது உயரமான கோபுரம் கொண்ட கோயில். கேரள மாநிலத்தில் உள்ள குருவாயூரை போல இந்த ஆலயம் இருக்கும் திருத்தலத்தையும் தட்சிண துவாரகை என்கிறார்கள். 7 பிராகாரங்கள், 16 கோபுரங்கள், 24 சந்நிதிகள், 154 அடி உயர வானளாவிய ராஜகோபுரம், அதன் எதிரே 54 அடி உயர ஒற்றை கல்லால் ஆன கருடஸ்தம்பம் என அனைத்துமே இத்தலத்தில் பிரம்மாண்டமாகும். முன்பு இங்கு மன்னர்கள் இப்பகுதியில் குடில் அமைத்து தங்கியிருந்ததால் மன்னர் குடில் என்று வழங்கப்பட்ட இத்தலம் பின்னால் மன்னார்குடியாக மருவியதாகவும் கூறப்படுகின்றது. 4 வேதங்களையும் கற்று உணர்ந்த பெரியோர்கள் இத்தலத்தில் வாழ்ந்ததால் இத்தலம் ராஜாதிராஜ சதுர்வேதி மங்கலம் என்றும், செண்பகமரங்கள் அடர்ந்த வனப்பகுதியாக இத்தலம் இருந்ததால் செண்பகாரண்ய க்ஷேத்திரம் என்றும், துவாரகாபுரியில் எம்பெருமான் கண்ணன் நிகழ்த்திய லீலைகளை இத்தலத்திலும் நிகழ்த்தியதால் தட்சிண துவாரகை என்றும், சோழமன்னன் குலோத்துங்கன் இக்கோயிலை நிர்மாணித்ததால் குலோத்துங்க சோழ விண்ணகரம் என்றும், ராஜமன்னாராகிய அருள்மிகு ராஜகோபாலன் இத்தலத்தில் எழுந்தருளியிருப்பதால் ராஜமன்னார் குடி என்றும், மாமன்னர் பலர் கோபாலனுக்கு கோயில் அமைத்து திருப்பணி செய்ததால் மன்னார் கோயில் என்றும் இத்தலம் அழைக்கப்படுகின்றது. ஸ்தல புராணம். திருமால் கிருஷ்ணாவதாரம் எடுத்தபோது தென்பகுதியில் கோபிலர் கோபிரளையர் என்னும் இரண்டு முனிவர்கள் இருந்தனர். குடந்தைக்கு தென்கிழக்கே செண்பகவனம் ஒன்று இருந்தது. அங்கே 1008 முனிவர்கள் தவம் ஏற்றி வந்தனர். அவர்களுள் தலைச்சிறந்தவராக வாகி முனி என்னும் முனிவர் இருந்தார். அவருக்கு கோபிலர் கோபிரளையர் என இரு புதல்வர்கள். இருவரும் ஸ்ரீமன் நாராயணனை நோக்கி கடுமையான தவம் ஏற்றி வந்தனர். அவர்களுக்கு காட்சியளித்த பெருமாள் அவர்கள் துவாரகைக்கு சென்று கண்ணபிரானை தரிசித்தால் அவர்கள் விரும்பும் மோட்சம் கிடைக்கும் என்று கூறி மறைந்தார். அவர்களும் அதன்படியே ஒவ்வொரு புண்ணிய நதிகளிலும் நீராடியவாறு துவாரகை நோக்கி பயணித்தனர். அப்படி செல்கையில் வழியில் நாரதரை சந்தித்தனர். இவர்களது பயண நோக்கத்தை அறிந்த நாரதர், துவாரகையில் கண்ணபிரான் தான் வந்த காரியத்தை முடித்து கொண்டு மீண்டும் விண்ணுலகம் சென்று விட்டதாக கூறியதை கேட்ட இரு சகோதரர்களும் வருந்தினர். அவர்களது பக்தியை கண்டு பெருமகிழ்ச்சியடைந்த நாரதர் அவர்களை செண்பகாரண்யம் சென்று அங்கு ஹரித்ரா நதியில் நீராடி தவம் செய்தால் கண்ணபிரானை தரிசித்து மோட்சமும் அடையலாம் என்றார். இதை கேட்டு ஆனந்தமடைந்த இருவரும் அவர் சொல்படி செண்பகாரண்யம் சென்று தவமிருந்தனர். அவர்களுக்கு கிருஷ்ணராக காட்சியளித்த கண்ணபிரானிடம் அவர் துவாரகையில் நடத்திய கிருஷ்ணலீலைகளை நடத்தி காட்ட சொல்லி வேண்டினர். அதனால் கிருஷ்ணாவதாரத்தில் தொடங்கி கீதோபதேசம் வரையிலான 32 லீலைகளையும் நடத்தி காட்டினார் கண்ணபிரான். கிருஷ்ணரின் பெற்றோர் வாசுதேவர் தேவகி. இவ்விருவரையும் கம்சன் சிறையில் அடைத்தபோது பெருமாள் அவர்கள் முன்பு தோன்றி தானே அவர்களுக்கு பிள்ளையாக பிறக்கப் போவதாக கூறினார். இதுவே அவரது முதல் லீலை. தனது லீலைகளை காண விரும்பிய கோபிலர் கோபிரளையருக்கு முதலில் வாசுதேவராக காட்சி தந்தார். 32 லீலையாக கோகுலத்தில் பசுக்கள் மேய்க்கும் இடையனாக காட்சி தந்தார். இந்நிகழ்வின் அடிப்படையில் இக்கோயிலில் மூலவர் வாசுதேவர் என்ற பெயரிலும் உற்சவமூர்த்தி ராஜகோபால சுவாமியாகவும் காட்சி தருகிறார். தினமும் காலையில் வாசுதேவர் சன்னதி திறக்கும் போது பசு மற்றும் யானைக்கு பூஜை செய்யப்படுகிறது. உற்சவருக்கு ராஜமன்னார் என்றும் பெயர் உண்டு. இப்பெயரே பிரசித்தி பெற்றதால் ஊருக்கும் ராஜமன்னார்குடி என்ற பெயர் ஏற்பட்டது. ராஜகோபாலர் இக்கோயிலில் இடையன் கோலத்தில் பாலகனாக காட்சி தருகிறார். ஒரு வேஷ்டி அணிந்து அதையே தலைப்பாகையாக சுருட்டி வலது கையில் வெண்ணெய் மற்றும் சாட்டை வைத்து காட்சி தருகிறார். இடுப்பில் சலங்கை, சாவிக்கொத்து, கையில் வளையல், காலில் தண்டை, கொலுச்சு ஆகிய குழந்தை அணிகலன்கள் அணிந்திருக்கிறார். உடன் ஒரு பசுவும் இரண்டு கன்றுகளும் உள்ளன. கிருஷ்ண பலராமரை அழிக்க கம்சன் குவலையாபீடம் என்னும் யானையை ஏவிவிட்டான். கிருஷ்ணன் யானையின் தந்தத்தை ஒடித்து அதனை அடக்கினார். இதன் அடிப்படையில் இவர் இடது கையில் தந்தமும் இருக்கிறது. ஒரு சமயம் கிருஷ்ணன் யமுனையில் நீராடி கொண்டிருந்த கோபியருக்கு இடையே ஒரு போட்டி வைத்தார். கோபியர் நீராடிவிட்டு தங்களது ஆடை மற்றும் ஆபரணங்களை சரியாக அணிந்து கொள்ள வேண்டும் என்பதே போட்டி. போட்டி துவங்கியதும் கிருஷ்ணர் ஒரு கோபியின் தாடங்கத்தை காதணி எடுத்து அணிந்து கொண்டார். கோபியர்களோ அதை கவனிக்காமல் தேடிக்கொண்டே இருந்தனர். இறுதியில் கண்ணனின் காதில் அது இருக்கும் அழகை பார்த்து நகைத்து ஆனந்தம் கொண்டனர். இதன் அடிப்படையில் இங்கு ராஜகோபாலர் வலது காதில் குண்டலமும் இடது காதில் தாடங்கமும் அணிந்திருக்கிறார். 32 லீலைகளில் கோபியருடன் ஜலக்கிரீடை ஆடியதும் ஒன்று. அப்பொழுது கோபியர் பூசியிருந்த மஞ்சள் நதி நீரில் கலந்ததால் தான் ஹரித்ரா மஞ்சள் நதி என்ற பெயர் வந்ததாம். ஹரித்ரா நதி, இது இந்தியாவில் உள்ள கோயில் தெப்பத்தில் பெரிய தெப்பமாக கருதப்படுகிறது. நதியே தெப்பமாக மாறியதாய் கருதுவதால் ஹரித்ரா நதி என பெயரிட்டுள்ளனர்.
மண்ணை நகரத்தில் 60 மேற்பட்ட திருக்குளங்கள் இருப்பினும் ஹரித்ரா நதி, துர்வாச தீர்த்தம், திருப்பார்கடல், கோபிகா தீர்த்தம், ருக்மிணி தீர்த்தம், அக்னி குண்ட தீர்த்தம், கிருஷ்ண தீர்த்தம், சங்கு தீர்த்தம், சக்ர தீர்த்தம், பாம்பனி ஆறு என்ற 9 நீர்நிலைகளே புண்ணிய தீர்த்தங்களாக போற்றப்பெறுகின்றன. கிருஷ்ணர் யமுனையில் கோபியர்களுடன் நீராடிய காட்சியை காட்ட விரும்பிய ராஜகோபாலர் இங்கு ஓடிய காவிரி நதியை ஒரு குளமாக மாற்றினார். மிக பெரிய இந்த குளத்தில் கோபியர்களுடன் நீராடினார். அப்போது கோபிகையர் பூசிய மஞ்சள் நீரில் கரைந்தது. இதனால் இந்த குளத்திற்கு ஹரித்ரா நதி என பெயர் ஏற்பட்டது. ஹரித்ரா என்றால் மஞ்சள். நதியே குளமாக மாறியதால் ஹரித்ரா நதி என அழைக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, ஊரெங்கும் பல குளங்கள் உருவாயின. ஒரு காலத்தில் 98 குளங்கள் இருந்ததாக சொல்கின்றனர். கோவில் பாதி, குளம் பாதி என்ற சொல் மன்னார்குடிக்கு சிறப்பு சேர்த்தது. கோவிலின் வடக்கிலுள்ள ஹரித்ரா நதி குளம் 1158 அடி நீளம், 837 அடி அகலம் கொண்டது. 23 ஏக்கர் பரப்பளவு உடையது. பார்ப்பதற்கு கடல் போல் காட்சியளிக்கும். காவிரியே குளமாக வடிவெடுத்ததால் இதை காவிரியின் தங்கை என்பர். 66 புண்ணிய தீர்த்தங்கள் இதில் கலந்துள்ளதாக சொல்வர். எனவே இதில் நீராடினால் சகல தோஷங்களும் நீங்கும். ராஜகோபால சுவாமிக்கு இந்த குளத்தில் இருந்து திருமஞ்சனம் அபிஷேகம் செய்ய எடுத்து செல்லப்படுகிறது. அமாவாசை, பௌர்ணமி, ரோகிணி, திருவோணம் நட்சத்திர நாட்கள், கிரகண காலங்களில் இந்த குளத்தில் நீராடுவது புண்ணியம் தரும். வைகாசி, ஐப்பசி, மாசி மற்றும் பங்குனி மாதங்களில் இந்த குளத்தில் நீராட ஏராளமான பக்தர்கள் வருவர். இத்தலம் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்படவில்லை. ஆனால் அபிமான தலமான இத்தலம் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருத்தலங்களுக்கு நிகரானதாகும். மன்னார்குடி உற்சவ மூர்த்தியான ஸ்ரீராஜகோபாலனின் கவின்மிகு தோற்றம் எங்கும் காண முடியாத பேரெழில் தோற்றமாகும். அலங்காரங்களுக்கு ஏற்ப இப்பெருமானின் ரூபலாவண்யம் கூடிக்கொண்டே இருக்கும். எனினும் மன்னார்குடி ஸ்ரீராஜகோபாலனுக்கு மயாவர மதிநலம் அருளப்பெற்ற நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழியிலிருந்து 10 பாசுரங்களை திருவாய்மொழி 4:10 மொழி மணவாளமாமுனிகள் அபிமானமாக சமர்ப்பிக்க இத்தலத்தை அபிமான திவ்ய தேச தலமாக திகழச் செய்துள்ளார். இக்கோயிலின் கட்டமைப்பு ராஜேந்திர சோழனின் மகன் இராஜாதிராஜ சோழனால் கட்டப்பட்டது. அப்பொழுது இராஜாதிராஜ விண்ணகரம் என்று அழைக்கப்பட்டது. பின்னர் 100 கழித்து இத்திருக்கோயில் முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் கி.பி. 1072 - கி.பி. 1122 இக்கோயில் புதுப்பிக்கப்பட்டது. இப்பொழுது இருக்கும் உட்பிரகாரம் குலோத்துங்க சோழன் காலத்தில் கட்டப்பட்டதால் இவ்வூருக்கு குலோத்துங்க சோழ விண்ணகரம் என்ற பெயரும் உண்டு. பிறகு 16 முடிவில் நாயக்கர்களின் ஆட்சி காலத்தில் இக்கோயில் மீண்டும் சிறப்போடு விளங்கியது. அச்சுதப்ப நாயக்கர் என்பவரால் கருட துவஜ ஸ்தம்பம் கட்டப்பட்டது. பின்னர் கி.பி. 1633 - 1673 ஆண்டுகளில் விஜயராகவ நாயக்கரின் ஆட்சி காலத்தில் வெளியே இருக்கும் பெரிய இராஜகோபுரம், ஆயிரங்கால் மண்டபம் போன்றவை கட்டப்பட்டது. ஸ்ரீ இராஜகோபால சுவாமியையே தனது குல தெய்வமாக கருதிய விஜயராகவ நாயக்கர் மன்னாறு தாசன் என்றே அழைக்கப்பட்டார். நாயக்கர் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலை தரிசிப்பதற்காக கோவிலின் முன் பெரிய கோபுரத்தை எழுப்பினார் என்று நம்பப்படுகிறது. நாட்டியம், நாடகம் போன்ற கலைகளில் ஆர்வமுடைய விஜயராகவ நாயக்கர் தான் தெலுங்கில் இயற்றிய படைப்புகளை ஸ்ரீ இராஜகோபால சுவாமிக்கே சமர்ப்பித்தார். அது மட்டுமின்றி அவர் இயற்றிய பல நாடகங்களும் இந்த கோயிலின் 1000 மண்டபத்திலேயே அரங்கேற்றப்பட்டது. விஜயராகவ நாயக்கரின் ஆட்சி காலத்தில் இக்கோயிலுக்கு பல கோபுரங்களும் மண்டபங்களும் குளங்களும் கட்டியதால் இன்றும் இக்கோயிலில் இராப்பத்து பகல்பத்து உற்சவத்தின் போது ஸ்ரீ இராஜகோபால சுவாமிக்கும் விஜயராகவ நாயக்கருக்கும் அலங்காரம் செய்யப்படுகிறது. கருடஸ்தம்பம், மிக உயர்ந்த கருடஸ்தம்பம் நாம் ஸ்ரீ முஷ்ணத்தில் தரிசிக்கலாம். 2 மிக பெரிய கருடஸ்தம்பம் ராஜகோபாலசாமி கோவிலுக்கு எதிரே 54 உயரம் கொண்ட கருடஸ்தம்பம் உள்ளது. இது ஒரே கல்லில் செதுக்கப்பட்டது. இது காண்பவரின் மனதை கவரும் வண்ணம் கம்பீரமாக காட்சி தருகிறது. கம்பத்தின் மேல் தளத்தில் கருடனுக்கு அழகிய கோவில் உள்ளது. மூலவர் வாசுதேவ பெருமாள், தாயார் செங்கமல தாயார், உற்சவர் ராஜகோபாலர், ஸ்தல விருட்சம் செண்பகமரம், தீர்த்தம் ஹரித்ரா நதி, துர்வாச தீர்த்தம், திருப்பார்கடல், கோபிகா தீர்த்தம், சங்கு தீர்த்தம், சக்கர தீர்த்தம். விமானம் சுயம்பு விமானம். புராண பெயர் ராஜமன்னார்குடி. வெண்ணெய் தாழி திருவிழா ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதருக்கு ஆண்டு முழுவதும் நடைபெறுவது போல் ராஜகோபால சுவாமிக்கும் ஆண்டு முழுவதும் திருவிழா நடைபெறுகிறது. பங்குனியில் 12 பிரம்மோற்சவம் நடக்கிறது.
இவ்விழாவை பார் புகழும் பங்குனி பிரம்மோற்சவம் என்று குறிப்பிடுகிறார்கள். இவ்விழா நடக்கும் நாட்களில் கிருஷ்ணனின் 32 லீலைகளில் சுவாமியை அலங்காரம் செய்வது விசேஷம். பிரம்மோற்சவத்தின் 16 நாளில் வெண்ணெய் தாழி உற்சவம் நடக்கிறது. அப்போது சுவாமியை தவழ்ந்த கோலத்தில் கையில் வெண்ணெய்ப்பானையுடன் வீதியுலா செல்கிறார். அந்நேரத்தில் சுவாமிக்கு வெண்ணெயை பிரதான நைவேத்தியமாக படைக்கின்றனர். அலங்காரம் முடிந்து இவர் ஊருக்குள் உள்ள மண்டபத்திற்கு செல்கிறார். அப்போது வழிநெடுகிலும் பக்தர்கள் இவர் மீது எண்ணெயை வீசுகிறார்கள். அன்று மாலையில் இவர் குதிரை வாகனத்தில் அங்கிருந்து சன்னதிக்கு திரும்புகிறார். இவ்விழாவில் ஆண்டாள் கோலத்திலும் இரண்டு முகமுடைய கண்டபேரண்ட பட்சி என்னும் பறவை வாகனம், பஞ்சமுக ஆஞ்சநேயர் வாகனத்தில் மரவுரி தரித்த ராமர் வேடத்தில் எழுந்தருளுவது விசேஷம். இக்கோயிலின் சிறப்பு அம்சங்கள்: செங்கமலத்தாயார் தனிச்சன்னதியில் காட்சி தருகிறார். இவரது அவதார நட்சத்திரமான பூசத்தன்று விசேஷ திருமஞ்சனம் நடக்கிறது. தை 4 நாள் மட்டும் சுவாமி தாயாருடன் சேர்ந்து ஏக சிம்மாசனத்தில் காட்சி தருகிறார். இவரது சன்னதி எதிரே பெண் வடிவ கருடாழ்வார் இருக்கிறார். திருமண புத்திரதோஷம் உள்ள பெண்கள் இந்த கருடனுக்கு நெய்தீபம், எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடுகிறார்கள். இது பெருமாள் தலமாயினும் கண்ணனுக்குரியது என்பதால் அவருக்கு முன்பிறந்த மாயா துர்கை என்னும் பெயரில் அருளுகிறாள். இவள் வாசுதேவ பெருமாள் சன்னதி கோஷ்டத்தில் இருக்கிறாள். ராகு காலத்தில் இவளுக்கு விசேஷ பூஜை வழிபாடு நடக்கிறது. புத்திர பாக்கியத்திற்காக இவளிடம் தொட்டில் வளையம் சுட்டும் வழக்கமும் உள்ளது. இக்கோயிலின் அமைவிடம் திருவாரூரில் இருந்து 28 கிலோமீட்டர் தொலைவிலும் தஞ்சாவூரில் இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலும் இக்கோயில் அமைந்துள்ளது.